Probability mass function, then discrete cumulative distribution function, then probability density, D for density, probability density function, then cumulative distribution function. இந்த மாதிரி இருக்கு, பார்த்தாவே தலையே சுத்தும் இல்லையா? Probability mass function கொஞ்சம் ஃபேமிலியரான வேர்டு. மாஸ் வரப்போ சிக்மா I equal to 0 to infinity, P of x I equal to 1. இது நீ சிம்பிளா புரிஞ்சுக்குவேன், எல்லாத்தையும் ஆட் பண்ண ஈக்குவல் டு 1 வரும்னு சொல்லி சொல்லிட்டோம். இதுவும் இதுவும் பார்த்தா சேமா இருக்கு போற. இந்த இங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் வருது, இங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. அப்ப எதை எடுக்கிறதுனா, நீ அந்த x வந்து ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்கு இல்லையா, அதை நீ கவனமா பார்க்கணும். x is a random variable, discrete random variable இருக்கும், இந்த இடத்துல கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். Again and again I am stressing you, நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டிய அந்த க்வெஸ்சன்ல பார்க்க வேண்டிய வேர்டு வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு பார்த்தா இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இங்கேயும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல ஒரு வேர்டு வந்து கண்டினியூஸ்னு இருக்கும், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். எக்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ஹியர் எக்ஸ் இஸ் எ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இது எக்ஸ், this is x. இது வந்து probability density function. இது வந்து இது தெரியும், my interval minus infinity to f of x dx equal to 1. இது இதுக்குரிய formula. இது வந்து f of t dt equal to capital F of x னு சொல்லி, இந்த இடத்துல minus infinity to x, இங்க minus infinity to infinity, இங்க minus infinity to x, then இது வந்து சொல்லியாச்சு. ஸோ நல்லா கவனமாக வச்சுக்கிறது, மாஸ் ஃபங்க்ஷன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதில் டிஸ்கிரீட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இங்கேயும் அதே தான் வரும். இந்த டிஸ்கிரீட்டுங்கிற வார்த்தை வராது, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஸ்கிரீட் வேணால் விட்டுரு, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது கொஞ்சம் சிம்பிளானது, probability density function அப்படின்னா இன்டெக்ரல். இந்த லிமிட்டை மட்டும் நீ கவனமா பார்க்கணும், இதுக்கு லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ், இதுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஸோ தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ், இந்த எக்ஸாம்பிள் நீ பார்த்தது ஃபோர் டைப்ஸ் பார்த்துக்க. இப்போ நம்ம வந்து இதுக்குரிய சம் வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், மாஸ் ஃபங்க்ஷன்னா சிக்மா, திஸ் ஈக்குவல் டு 1, probability density function அப்படின்னா இத வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இங்க லிமிட் என்ன இருக்கு, 0 டு 10, 10 டு 20. அப்ப இன்டெக்ரல் 0 டு 10 ax dx பிளஸ் இன்டெக்ரல் 10 டு 20 a 20 minus x dx that is equal to 1. So a common ஆ எழுதுறது, இத இது பண்ணினா என்ன வரும், x square by 2 limit 0 to 10 plus இங்க இதுக்கு பண்ணினா இங்க என்ன வரும், 20 x minus x square by 2, இதனுடைய லிமிட் வந்து 10 to 20. So that is equal to 1. இது ஜஸ்ட் மேயர் கால்குலேஷன் தான், அப்பர் லிமிட்10 square na 100 by 2 lower limit 0 then plus இது இதுவும் போட்டீங்கன்னா இங்கே என்ன வரும் 400 20 into 20 minus 20 square by 2 minus lower limit 20 bracket 10 then minus 10 square by 2 that is equal to 1. இதுல வந்து a equal to 1 by 100, இதுக்குரிய கால்குலேஷன் தான். அடுத்தது இதுலயே சப்டிவிஷன் 2 என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, சோ a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 சொல்லி a வேல்யூ கண்டுபிடிச்சோம்.
அடுத்து இந்த சப்டிஷன் 2 ஏ என்ன கேட்டிருக்குன்னு क्वेश्चन பார்த்தறலாம் சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியானதா அதை நான் வொர்க் அவுட் பண்ணிட்டேன் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் பிரெட் சோல்ட் மோர் தென் 10 பவுண்ட்ஸ் சோ மோர் தென் 10 பவுண்ட்ஸ் அப்படிங்கறப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணனும் இந்த செகண்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணி இது வந்து லெஸ் தென் 10 மோர் தென் 10 அப்படிங்கறப்போ இந்த லிமிட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சோ ஏ வெளிய எடுத்துரு இது s ஸ்கொயர் பை 2 சரி இங்க 20 அப்படினா இதனுடைய இன்டகிரேஷன் எடுக்கறப்ப s இந்த x நாக x ஸ்கொயர் பை 2 நவ அப்ளை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சோ தி ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 0.5 ஸோ இதுவும் நான் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணது எடுத்து அப்படியே தான் எழுதிக்கிறேன் ரொம்ப எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணால் லாங்காக வீடியோ டைம் அதிகமாகும் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க என்ன கொடுத்துருக்குன்னா பிட்வீன் 5 and 10 பவுன் இப்போ பிட்வீன் 5 and 10 பவுன்னா 5 இன்க்ளூட் ஆகும் 10 இன்க்ளூட் சாரி 15 இன்க்ளூட் ஆகும் 5 to 10 பவுண்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்கோம் क्वेश्चन வந்து बिटवीन 5 and 15 பவுன் அப்போ 5ங்கிறது இதுக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கு 15 அப்படிங்கிறது இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கு இந்த லிமிட்ல 5 இருக்கு இந்த லிமிட்ல 15 இருக்கு இல்லையா இந்த ரேஞ்சுக்குள்ள 15 இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள 5 இருக்கு சோ இந்த ரெண்டையும் நாம எடுக்கணும் சோ இந்த ரெண்டையும் எடுத்துட்டு ஏவை காமன் எடுத்துட்டு இதனுடைய இன்டகிரேஷன் என்ன x ஸ்கொயர் பை 2 இங்க 20னா 20x இதுக்கு x ஸ்கொயர் பை 2 and you are applying upper limit lower limit for the final answer is 0.75